Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog வீடியோ தாங்க பார்க்க போறோம். மெரினா பீச் vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம மெரினா பீச்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஈவினிங் வந்து 4 to 5 இருக்குங்க. இந்த டைம்க்கு வந்தீங்கனா உங்களுக்கு வந்து வெயில் எதுவுமே இருக்காது. நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து மெரினா பீச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங்க்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள வரதுக்கும் வெளியில போறதுக்கும் தனித்தனியா நிறைய வழிகள்லாம் உள்ள வரதுக்கு வழியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மெரினா பீச்சுக்கு யார் வந்தாலுமே இந்த இடத்துக்கு வராம போக மாட்டாங்க. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைன்னு ஒரு வந்து ஒரு வால் இருக்கும். அங்கே வந்து எல்லோரும் வந்து நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃபி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு உள்ள என்ட்ரானோனே ஃபஸ்ட்லேயே இருக்குது. அடுத்து இப்போ இந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. நம்ம இந்த பார்க்கிங் ஏரியாவை கிராஸ் பண்ணிவிட்டு அந்தாண்ட தான் நம்ம வந்து பீச்சுக்கு போயாகணும். இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து 4 to 5 அப்படின்றதுனால கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இதே வந்து நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக வந்துடும். உங்களுக்கு நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த டைமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். இது வந்து அடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் மணலில் நடந்து போனோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு பீச் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் பீச்சோட நேச்சரை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ரெடிமேடாக இன்னொரு ட்ரெஸ் ட்ராவல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது போல் நனைஞ்சிடுவாங்க ஃபுல்லாக. நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறதுனால ஃபுல்லாக நனைஞ்சு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக இவர் கடல் உள்ளே போயிட்டுருக்கிறாரு. அந்த வலையோட இன்னொரு எட்ஜை வந்து கயிறால் நல்லா கட்டிட்டு வெளியில்